Hi, this is Madras Topaz. This is the second part for 11th standard accountancy quarterly exam. Important to mark questions. Give the transaction with imaginary figures for the following: increase in an asset and liability, increase and decrease in asset. State the nature of account and show which account will be debited and credited. First question on the next kangana. Imaginary figures use பண்ணி இந்த ஃபாலோயிங் ட்ரான்சாக்ஷனை வந்து ஃபில் பண்ணணும். செகண்ட் வந்து செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அது என்ன நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்டில் வரும், எவ்வளோ அமௌண்ட் வந்து அது வந்து டெபிட் ஆகுமா கிரெடிட் ஆகுமான்னு சொல்லி நோட் டவுன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் செட் வந்து கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை வந்து கரெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கேஷ் பர்ச்சேஸை வந்து சேல்ஸுக்கு கொடுக்கணுமா, இல்லை சேலரி பே டு மிஸ்டர் சிவா வந்து அவரோட சேலரி அக்கௌண்ட்டுக்கு போகணுமா அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ அதை சேஞ்ச் பண்ணணும். இண்டிகேட் த நேச்சர் ஆஃப் நார்மல் பேலன்ஸ் ஃபார் சேல்ஸ் பில்டிங் சேலரி அண்ட் டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட். ரிசீவ்ட் கேஷ் ஃபார் அ பேட் டெப்ட் ரிட்டர்ன் ஆஃப் லாஸ்ட் இயர் ஃபார் ருபீஸ் 10,000 ஆன் 31st January 2011. இதுக்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி கேட்டிருக்காங்க. மென்ஷன் த சப்சிடரி புக் இன் விச் த ஃபாலோயிங்ஸ் ஆர் ரெக்கார்டட். பர்ச்சேஸ்ட் குட்ஸ் ஃப்ரம் ராமன் ஃபார் ருபீஸ் 10,000. டெஃபெக்டிவ் குட்ஸ் பர்ச்சேஸ்ட் பை லக்ஷ்மன் ஃபார் ஆஃப் 3,000. ரிசீவ்ட் கேஷ் ஃபார் அ பேட் டெப்ட் ரிட்டர்ன் ஃபார் த லாஸ்ட் இயர் ஆஃப் 10,000 ஆன் 31st January 2017. இதை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் வந்து கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். அப்புறம் இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வென் சேல்ஸ் மேனேஜர் இஸ் நாட் இன் குட் டேர்ம் வித் அ ப்ரொடக்ஷன் மேனேஜர், வெதர் த பிஸ்னஸ் இஸ் பவுண்ட் டு சஃபர் இன் திஸ் ட்ரான்சாக்ஷன் வில் பி ரெக்கார்டட் இன் த புக் ஹவு. அந்த ட்ரான்சாக்ஷன்லாம் ரெக்கார்ட் பண்ணுவாங்களா, அப்படி ரெக்கார்ட் பண்ணி அப்படி ரெக்கார்ட் பண்ணுவாங்கன்றது இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மெட்ராஸ் டாப்.